மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதி அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற உணவகம் கோவை அங்கண்ணன் பிரியாணி. 96 வருட பாரம்பரியம் கொண்ட இந்த குடும்பத்தின் நான்காம் தலைமுறையாக அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஜெய்ஸ்ரீ அங்கண்ணன் பழைய சுவை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட நவீன அசைவ உணவகத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது இரண்டாவது கிளையாக கோவை அங்கண்ணன் பிரியாணி ஹவுஸ் எனும் உயர்தர அசைவ உணவகத்தை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் உள்ள டிரை ஸ்டார் என்க்ளேவ் வளாகத்தில் துவக்கியது. இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ரோட்டரி ஆளுநரும் பிரபல மூத்த வழக்கறிஞருமான சுந்தர வடிவேலு, ரத்னா குழுமங்களின் தலைவர் பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவகத்தை துவக்கி வைத்தனர். உணவகம் குறித்து கோவை அங்கண்ணன் பிரியாணி ஹவுஸின் மேலாண் இயக்குனர் ஜெய்ஸ்ரீ அங்கண்ணன் கூறுகையில், இங்கு பாரம்பரிய பொங்கு சுவை மாறாமல் மட்டன் பிரியாணி மற்றும் மட்டன் வறுவல், சுக்கா, சாப்ஸ், நல்லிக்கறி, ஈரல், குடல் ஃப்ரை என மட்டன் வகைகளை தனி சுவையுடன் பரிமாறப்படுவதாகவும், அதேபோல சிக்கன், மீன் வகைகள் என அசைவ பிரியர்களை கவரும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், குறிப்பாக பிரியாணி என்றால் அதீத மசாலாவாக திகட்டாமல் அளவான மசாலாவுடன் வீட்டு முறைப்படி கொங்கு சுவை மாறாமல் பிரியாணி பரிமாறப்படுவதாக தெரிவித்தார். விழாவில் 45 வருடங்களாக இதே குழுமத்தில் பணியாற்றும் தலைமை சமையல் கலை நிபுணர் காசிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திறப்பு விழா கண்டிருக்கும் கோவை அங்கண்ணன் பிரியாணி ஹவுஸ் ஹோட்டலுக்கு மிகவும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோவை அங்கண்ணன் பிரியாணி ஹோட்டல் தெரியாதவங்க கோயம்புத்தூரில் இருக்க முடியாது. இது 95 வருட பாரம்பரியம்னு சொல்கிறாங்க. இது கோயம்புத்தூரில் அவங்களுடைய இரண்டாவது கிளையாக இருக்குது. இன்னும் அவங்கக்கிட்ட பேசும்போது, இந்த சம்மந்தப்பட்ட அங்கண்ணன் ஃபேமிலியிலேருந்து மற்ற டைரக்டர்ஸ்ட் எல்லாம் பேசும்போது இது பெரும் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் திருப்பூர், சென்னை மற்றும் பல இடங்களில் தமிழகத்தில் இதனுடைய கிளை விளைவில் திறக்க இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அங்கண்ணன் பிரியாணிங்கிறது ரொம்ப சுவையான ஒரு பதார்த்தம். கோவையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, ஃபேமிலி பீப்புளுக்கும் சரி, ஓல்ட் பீப்புளுக்கும் ஒரு உடம்பை கெடுக்காதவாறு ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் அவங்களுடைய தனிச்சுவையோடு இதெல்லாம் பதார்த்தங்களை தயார் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து நிறையா ஸ்ட்ரெயின் எடுக்கிறாங்க. அது எங்களோட கண்ணால் பல வருடங்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளையிலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த கிளை ட்ரை ஸ்டார் அப்பார்ட்மெண்ட்டில் தேஜாவூ கிளப் ஹவுஸில் ஒரு அங்கமாக செயல்படுது. இதில் ஏர் கண்டிஷன் ரெஸ்டரண்ட் இருக்குது, சுத்தமான ஒரு ஹைஜீனிக் கிச்சன் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி சுமார் ஒரு அட் அ டைம் 70-80 பேர் வந்து ஈஸியாக உணவருந்த முடியும். ஏர் கண்டிஷன் ஹாலும், மற்றபடி ஈவினிங்ஸில் ஒரு ஓப்பன் ரெஸ்டரண்ட்டும் வித் அ லான் வித் அ பேங்க்வெட் ஹாலோட சேர்த்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க இருக்காங்க. அவங்க வந்து மேன்மேடும் வளர்ந்து கோவை மக்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு ரெஸ்டரண்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் ஆஃப் அங்கண்ணன் கோவை அங்கண்ணன் பிரியாணி ஹவுஸ். தேங்க்யூ வெரி மச்.